ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னா கடலூர் இருக்கிற பார்க்கில் தான் இருக்கிறோம். நீங்கள் நம்ம இங்கே எதுக்கு வந்துருக்குறோம்னா இங்கே ஏகப்பட்ட கூட்டம்லாம் இருக்குது. அங்கே அவங்கள்ட்ட போய் ஒரு ஜென்ரலாக ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்க போகிறோம். அந்த கொஸ்டினுக்கு அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி வெக்கப்படுறாங்க, எப்படி பதில் தர முழிக்கிறாங்கன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எம்கேவியூ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிடுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். புகழேந்தி. புகழேந்தியா? அதாவது ஒரு சில கொஸ்டின் கேட்க சொல்றீங்களா? கொஸ்டினா ஜெனரலா தான் கேட்பேன், எந்த ஒரு பதட்டமும் படாதீங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு திருக்குறள் எல்லாம் படிச்சிருப்பீங்களா? அதுல ஒரு மூணு திருக்குறள் சொல்லுங்க. மூணு திருக்குறள்? ஏ என்ன என்ன சொல்லுகிடியா? சொல்லு சொல்லு. எழுத்தெல்லாம் மாதிபகல் முற்றே உலகு, அகர முகர எழுத்தெல்லாம் மாதிபகவன் முற்றே உலகு. செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், மச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. தலை எனக்கு இந்த ஒரு குரல் தான் தெரியாது, உன்ட்ட கேளுங்க. துப்பாக்கி படத்தை பத்தி சொன்ன துப்பாக்கி தலைவர் வேற லெவல்ல வருவாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அகரமுள்ள எழுத்தெல்லாம் மாதிபகன் முதற்றே உலகு, ஆனா ஒண்ணுதான் தெரியும். சரி ஓகே, நன்றி நன்றி. தெரிஞ்ச ஏதாவது ஒரு அஞ்சு திருக்குறள் மட்டும் சொல்லிட்டு போங்க. திருக்குறளா? வேற ஏதாவது கேட்டா சொல்லலாம். திருக்குறள் வந்து கேரிங்க பாத்தீங்களா? சொன்னா திருக்குறள் சின்ன வயசுல இருந்தே படிக்கிறல்ல, அதனால சொல்றேன். நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க டக்குன்னு. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு, செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. சொல்லுங்க டக்குனு. தப்பு நான் வர முடியாது. நீங்க சொல்லுங்க. நன்றி மறப்பேன் திடீர்னு கேட்டா. நன்றி மறுப்பது நன்று என்று, அதை நன்றி மறுப்பது நன்று. என்ன அறியுது? குடியரசு தலைவர், பிரதமர், நிதியமைச்சர் அவங்கலாம் இருக்காங்கல்ல, குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லுங்க. குடியரசுத் தலைவரா? இவரு தமிழ்ல தெரியல, பேர் தமிழ்ல தெரியலையா? தமிழ் பிரணாப் முகர்ஜி போனாடி இருந்தாரு, இப்ப ராம்நாத் கோவிந்த். இப்ப அவரு இப்பவை நிற்க அதற்கு தக மேல மேல துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கு துவ மழை உப்பிட போறீங்க. என்ன செய்தார ஒருத்தர், அவர் நாளில் நன்மையும் செய்துவிடல். என்னவா இருக்கும்? கற்க கசடரா? கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் நாராதே நாராதே நாவினால் சுட்ட வடு. இந்திய குடியரசுத் தலைவர். ரொம்ப பிரபலமானவர், உலக மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா, எல்லா ஆல் ஓவர் எல்லா இடத்துலயும் பேமஸ் ஆனவர். பிரதமர் யாரு? நரேந்திர மோடி. நரேந்திர மோடி. கரெக்டாக திருக்குறளை படிச்சிருப்போம்ல, அதில் ஒரு அஞ்சு திருக்குறள் ஏதாவது. கற்க கசடர கற்பைப்பின் 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 கற்பப்பின் ஒன்று. தீயினா சுட்டப்புண் ஆறாதே, நோயினா சுட்டப்புண் ஆறும்.
இருக்குல்ல உங்க சார்பா சொல்றங்க மக்களுக்கு. இப்ப எப்படி ப்ரோ? எப்படியா சொல்லணும்? நான் இப்ப படிது இல்ல மச்சான், கேளுங்க மச்சான். இவனு தெரியல மச்சான், ஒரு மூணுனா சொல்லுங்க வாங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே முத்தமிழே. இதற்கு இது பதில் இல்லையே. அண்ணா வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம கேட்டோம். இப்போ அண்ணா வந்து நம்மளுக்காக இந்த பார்க்கில் இருக்கிறவங்களுக்காக ஒரு அஞ்சு திருக்குறள் சொல்லுவார். அஞ்சு திருக்குறளா? சத்தியமாக தெரியாது. வாலிபால் பற்றி ஏதாவது கேட்டலாம் சொல்லுவான். வாலிபால் பற்றியா? திருக்குறள் போதும் எங்களுக்கு. ஒரு வாலிபால் பிளேயர். ஓகே, திருக்குறள் எனக்கு ஒரு ஒன்று மூணு. கற்க கசட கற்பை நிற்க அதற்கு தக. ஓகே, ஒன்று 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 தான் ஒன்றுதான் படிக்கிறேன் சொல்கிறேன். ஒன்று ஒன்று துப்பா இருக்கு. ஒன்று துப்பாக்கிய துப்பாப்பு துப்பாக்கி தேவாண்டாம் தம்பி. சொல்கிறேன் துப்பாக்கிய துப்பா இருக்கு துப்பா நிற்க தக தக தக. சரி அடுத்து மூணாவது. அடுத்து மூணாவது என்னது? அகர முத ஏற்றாதான் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகே, இன்னும் ரெண்டுமா? இன்னும் ரெண்டு சொல்லணுமா? கற்க கற்பை கட்டுறப்ப நீங்க தெரியும். அப்புறம் செல்வத்தில் செல்வத்தில் செல்வம் எல்லாம் எல்லாம் வந்து அற்ற செல்வம். அற்ற செல்வம் அதான் தலா. கற்க கசட கற்பை கட்டுற பெண் நிற்க அதற்கு தக. அதனா கட்டுதானா? ஒண்ணு போந்தலா நம்மளாம் ஒண்ணு சொன்னாலே அஞ்சு போடலாம். அப்படியே எக்ஸ்ட்ரா கூட போடலாம். போடலாம் அப்படியா? அடுத்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி நம்ம நண்பர் சொல்ல மாதிரி தூ மழை கூட வரும். வரும் அடுத்து சொல்லுங்க. போந்தலா அஞ்சு தலை சொல்லிட்டு போதுமாதன்றீங்க? யோசிக்க வேண்டியதா இருக்குதா? இன்னும் ரெண்டு எங்க போய் இது பண்றதா? அகரம் முதலே எழுத்தெல்லாம் மாதி பகவான் உலகு உலகு. நன்றி தலைவா.